ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத் மீது 5 பிரிவுகளில் சென்னை கிண்டி போலீசார் வழக்கு. அரசு அலுவலகம் மீது குண்டு வீசுதல், அரசு ஊழியர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்து விசாரணை. பெட்ரோல் குண்டு வீசியவன் மீது ஆளுநரை தாக்க முயற்சித்ததாக சட்டப்பிரிவு 124 வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாடு காவல்துறைக்கு ராஜ்பவன் கடிதம். சென்னை ராஜ்பவனில் நடைபெற்றது ஆளுநர் மீதான தாக்குதல் முயற்சி அல்ல. ஆர் என் ரவியை நேரில் சந்தித்து 40 நிமிடம் பேசிய மாநகர காவல் ஆணையர் ரத்தோர் விளக்கம். ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசியவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் என கூறப்படுவதாக சட்ட அமைச்சர் ரகுபதி தகவல். ஆளுநர் மாளிகைக்கு பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை என்பது பொய்யான தகவல் எனவும் விளக்கம். ஒரு பேச்சும் இருக்கின்றது. ஆளுநர் மாளிகைக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதெல்லாம் தவறான ஒன்று. வெளியே நடந்த சம்பவம், ரோட்ல போற போக்குல எவனாச்சும் தூக்கி போட்டு போனா அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஊர் ஊராக சென்று தமிழ்நாடு அரசு மீது வெறுப்புணர்வை தூண்டுபவர் ஆளுநர் ரவிதான். திமுக தரப்பில் பதில் மட்டுமே கூறி வருவதாகவும் அமைச்சர் ரகுபதி பதில். தமிழக அரசின் மீது, தமிழக மக்கள் மீது வெறுப்புணர்வை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கின்ற முதல் நபர் இன்றைக்கு மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் தான். எனவே நாங்கள் வந்து வெறுப்புணர்வை ஆளுநர் மீது எப்பொழுதும் பரப்பவில்லை. இதை யார் தொடங்கினார்? அவர் தான் தொடங்கினாரு. ஊர் ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்றாரு. ஒரு கட்சியினுடைய தலைவரை போல, ஒரு எதிர்கட்சி தலைவரை போல அவர் தான் பிரச்சாரங்கள் செய்கின்றார். ஆளுநர் கூறும் வார்த்தைகளை வார்த்தைகளாகவே எதிர்கொள்ள வேண்டுமே தவிர வன்முறையால் அல்ல. கிண்டி ஆளுநர் மாளிகை மீதான தாக்குதல் குறித்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை கண்டனம். கருத்தை வந்து கருத்தால் எதிர்கொள்ளலாம், வன்முறையால் நிச்சயமா கலவரத்தால் எதிர்கொள்ளவே முடியாது. ஆனால் கருத்தை வார்த்தை கலவரத்தாலும் வன்முறை கலவரத்தாலும் எதிர்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடாது. ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கை என்ஐஏவுக்கு மாற்ற பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வலியுறுத்தல். ரவுடி கருக்கா வினோத்தின் பின்னணி குறித்து முழுமையாக விசாரிக்கவும் கோரிக்கை. ஆளுநர் மாளிகை வாயிலில் பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடி கருக்கா வினோத்துடன் புழல் சிறை வாசலிலேயே விடிய விடிய காத்திருந்த போலீசார். நள்ளிரவு அழைத்து சென்றவர்களை காலையில் வருமாறு அதிகாரிகள் கூறியதால் காத்திருந்து அதிகாலையில் சிறையில் அடைத்தனர். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையின் 3 நுழைவாயில்களிலும் இனி ஸ்கெலட்டன் வகை பந்தோபஸ்து. ஏ, பி, சி என்று சுழற்சி முறையில் நிரந்தரமாக 100 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. அனுமதியின்றி ஃபிளக்ஸ் பேனர் வைப்பது யாராக இருந்தாலும் வழக்கு பதிவு செய்வது மட்டுமல்லாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை அடுத்து நெல்லையில் திமுக பேனர்கள் அகற்றம். அரசு தரப்பின் அறிக்கையை ஏற்று வழக்கை முடித்து வைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 11 லட்சம் மேல்முறையீட்டு மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். தகுதி உள்ள ஒரு மகளிர் கூட விடுபட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் பணியாற்றி வருவதாகவும் பதிவு. வெளிமாநிலங்களில் பதிவு செய்த ஆம்னி பேருந்துகள் அடுத்த 2 மாத காலத்திற்கு தமிழகத்தில் இயங்கிக் கொள்ள அவகாசம். 2 மாதத்திற்குள் தமிழக பதிவு எண்ணாக மாற்ற வேண்டும் என்றும் உத்தரவு. இருபது
20% தீபாவளி போனஸ் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்களின் பெருந்திரள் அமர்வு போராட்டம். சென்னை பல்லவன் இல்லம் முன்பாக அக்டோபர் 30 தேதி நடைபெறும் என்று சிஐடியு தொழிற்சங்கம் அறிவிப்பு. இந்த ஆண்டு போனஸாக 20% வழங்கணும். இந்த 4 கோரிக்கைகளை முன்வைத்து வரக்கூடிய 30 தேதியிலிருந்து 1 தேதி முடிய 3 நாட்கள் பல்லவன் இல்லம் முன்பு பெருந்திரள் அமர்வு போராட்டம் நடத்தப் போகிறோம். புதுச்சேரி காரைக்காலில் அதிவேகமாக சென்று மின் கம்பத்தில் மோதி நின்ற தனியார் பேருந்து காயமடைந்த 10 மேற்பட்ட பயணிகள் மருத்துவமனையில் அனுமதி. நாமக்கல் மாவட்டம் ஓடப்பள்ளியில் எஸ்பிபி காகித ஆலை முன்பாக மக்கள் சாலை மறியல். ஆலையில் இருந்து வெளியேறும் சாம்பல் மற்றும் சுண்ணாம்பு துகள்களால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சி வாசலில் கழிவு நீரை கொட்டி பெண்கள் போராட்டம். லஞ்சம் வாங்குவதாக கூறி ஆணையர் ஜஹாங்கீர் பாஷாவிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மகாராஷ்டிர மாநிலம் ஷிர்டி சாய்பாபா கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு. முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர் பட்னாவிஸ் உள்ளிட்டோரும் தரிசனம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.